காமெடி நடிகர் முத்துக்காளை 58வது வயசுல மூணு பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சிருக்கிறாரு. இவர் காமெடியன் கிடையாதுங்க, இவர் தான் ரியல் ஹீரோ. சின்ன வயசுல படிப்புல பாதியில நிறுத்திட்டு கோடம்பாக்கத்துக்கு ஓடி வந்த ஒரு மனிதன், வாழ்க்கையில பலமுறை தோத்து தோத்து தனது சொந்த கிராமத்திற்கே திரும்ப ஓடி போன ஒரு மனிதன், தான் படிக்காததால தன் பையனுக்கு ஒரு ஸ்கூல் அட்மிஷன் வாங்க முடியாத ஒரு மனிதன், இன்னைக்கு பையனோடையே சேர்ந்து படித்து பையனை விட நிறைய படிப்புகள் படித்து முடித்து நடுவுல குடிக்க அடிமையானப்ப கூட அவர் எங்கேயோ குடிச்சு விழுந்து கிடந்ததை எடுத்து போட்டு இந்த சில ஊடகங்கள்லாம் டிஆர்பி வெறியில அவரை பத்தி தப்பு தப்பா நியூஸ் போட்டப்ப கூட அதையெல்லாம் தொடச்சு தூக்கி போட்டுட்டு குடி வேண்டவே வேண்டாம் நீ படின்னு படிச்சு பிஏ எம்ஏ பிலிட்டு தமிழ் லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரின்னு பல படிப்புகளை படிச்சு முடிச்சு நீங்க பட்டதாரியா நிக்கிறாங்கன்னா இவரு காமெடியன் இல்லைங்க. என்ன கேட்டீங்கன்னா இவர் தான் ரியல் ஹீரோ. நம்ம பசங்களுக்கு நம்ம தலைமுறைக்கு இவரை போன்ற மனிதர்களை தான் நம்ம உதாரணமாக காட்டணும். சமீபத்தில் எனக்கு வந்த வருத்தங்களில் முக்கியமானது, பிக்பாஸ் போன்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கூட படிப்புனா ரொம்ப தேவையா, படிப்புலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வாழ்க்கைக்கும் படிப்புக்கு என்ன சம்பந்தம், காமராசர்னு படிச்சுட்டா மேலே வந்தார், இதை போன்ற ஒரு ஒரு புதுக்கருத்தை வந்து எல்லாரும் பேசினாங்க. அங்கே மட்டுமா பட்டி தொட்டி எங்கே இப்படி ஒன்று சொல்லுவான், படிப்புக்கும் வாழ்க்கையை சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை மட்டும் வாழ்க்கையில் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவன் படிப்புலேயோ பணத்திலேயோ வசதியிலையோ வாய்ப்புலையோ மேலே இருப்பான், ஆனால் வசதியிலையும் வாய்ப்புலையும் காசுலையும் பணத்திலையும் கீழே இருக்க ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, அவனுக்கு படிப்பு தான் ராஜா எல்லாம். அந்த கைத்தை பிடிச்சி மேலே ஏறி வந்தால் தான் அவனுக்கு சமமாக வர முடியும், அவனை முந்தி போக முடியும். பாதியில் அந்த படிப்புன்ற கயிறு அருந்திருச்சுன்னு வைங்க, அப்படியே தொப்புன்னு அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான். இந்த முத்துக்காளை என்ற ஒரு மனிதர் 8வகுப்பை இடைநிறுத்தி கோடம்பாக்கத்துக்கு ஓடி வர்றாரு. எதுக்கு தெரியுமா, நடிக்கிறது கிடையாது, ஸ்டண்ட் மேனா மாறதுக்கு வராரு. சண்டே காட்சியின் மீது ஒரு தீவிர பற்று கொண்ட ஒரு ஆக்ஷன் கிங்கா வரணும்னு வராரு. ஆனா சினிமா ரொம்ப விசித்திரமானது, நான் நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மலை உச்சிக்கு ஒருத்தர் குடு குடு குடுன்னு ஓடுவாரு, ஓடி போய் குதிக்கிற மாதிரி போய் குதிப்பான்னு பார்த்தா அங்கேயும் நின்றுவாரு கட்டு. மறுபடியும் அந்த மலை உச்சிலிருந்து வேற ஒரு மனுஷன், அவரை மாதிரியே ஒரு மனுஷன் அங்கிருந்து தொப்புன்னு உயிரை பணைய வச்சு கீழே குதிப்பாருங்க. முதல்ல நின்னார் பாருங்க, பாவலா கம்ஸ் அப்படின்னு நின்ன ஒரு பேர் ஹீரோ, உண்மையா உயிரை பணைய வச்சு கீழே குதிச்ச ஒரு பேர் டூப்பு. எப்படி ஒரிஜினலாக குதிக்கிற பேர் டூப்பு. இப்படிப்பட்ட இந்த சினிமா உலகத்தில் எந்த ஸ்டண்ட் நடிகராலும் தொடர்ந்து பிழைக்கவே முடியாது. முத்துக்காளை அவர்களுக்கும் அடுத்தடுத்து பல்வேறு சிக்கல், அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலான்னு டெய்லர் வேலை பார்க்குறாரு, கிடைச்ச வேலைக்கெல்லாம் போகிறாரு, நாலு ஸ்கூலுக்கு போய் கராத்தே சொல்லிடுறாரு, வேற வழி இல்லை. பின்பு இந்த ஸ்டண்ட் நடிகர்களுக்கு நகைச்சுவை நடிகராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு முட்டராஜதரன் மாறினார். நான் கடவுள் படத்தில் பிரதான வில்லனாக வந்த ஒருவர் சந்தானத்தோடு சேர்ந்த நகைச்சுவை காட்சி பண்ண ஆரம்பித்தாரு. சென்சார் இல்லாமல் கூட படம் வரும், முட்டராஜதன் இல்லாமல் வராது என்று சொல்கிற அளவிற்கு, எப்படி நம்ம வந்து செந்தில் கவுண்டமணி அப்புறம் சின்ன கலைவாணர் விவேக்கு வடிவேலு இவங்களையெல்லாம் கூடவே வச்சு பிரதான ஹீரோஸ்லாம் அப்படியே ஒரு காமெடி ட்ராக் போடுவாங்களோ, அப்படி வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் திரைப்படத்தில் முட்டராஜதரன் கூடவே வச்சுக்கிட்டு ஒரு ட்ராக் போட்டு வர அளவிற்கு வளர்ந்தார். அதே போல ஒரு திருப்புமுனை சம்பவம்னா முத்துக்காலை விஷயத்தில் வைகை புயல் வடிவேல் அவர்களினுடைய ஒரு பழக்கத்தை சொல்லலாம். அந்த காம்பினேஷனில் எத்தனை படங்கள் நடித்தாருங்க, அடையப்பா செத்து செத்து விளையாடலாமா அப்படின்னு நம்ம முத்துக்காலை கேட்டதை யாராலும் மறக்க முடியாது. ஒரு படத்தில் ஓடி வந்து முட்டுச்சந்த வரைக்கும் வந்துட்டு காது தொட்டு ஓடுறதா இருக்கட்டும், என்ன கேட்காம பண்ணிடுவானாவே அப்படின்ட்டு கூடவே இருந்த ஒரு ஒரு சின்ன ரைட் ஹேண்ட் மாதிரி திடீர்னு பாஸ் எதிர்த்து பேசுறதா இருக்கட்டும், தனித்த உடல் மொழி அவருக்கே ஒரு 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 பாணியில பல விஷயங்கள் அவர் பண்ணாரு. ஆனா திடீர்னு வடிவில் அவர்களுக்கு வாய்ப்பு குன்றி போன போது இவருக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் முன்னப்பின் ஆனப்போ அவரினுடைய கஷ்டகாலம் மறுபடியும் டவுன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் அவர் குடிக்கு வந்து அடிமையாறாரு. அவர் குடிச்சு விழுந்து கிடக்கிறத சில ஊடகங்கள் டிஆர்பி வெறிக்காக அதை எடுத்து போட்டு நியூஸாக மாற்றி, இதனால் பெரிய உலக பொருளாதார சிந்தனையா ஐநா சபை மேட்ரு அது, இதை எடுத்து போட்டு நியூஸ்னு சில பிரதான பிரைம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் அதை பற்றி போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. இதையெல்லாம் பார்த்து மனம் வெறுத்து நான் படிக்கலைங்கிறதுக்காக என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்காம பல ஸ்கூல்ஸ்குள்ளாக அலைஞ்சனே, என்னுடைய பொண்டாட்டி நம்மளை நம்பி வந்தாங்களே அவங்கள வாழ வைக்கணுமே, முத்துக்காலைனா அவன் குடிச்சிட்டு கிடப்பான்னு குடிகாரன்ற ஒரு அவை பேர் இருக்கே, இது அசிங்கமாச்சு, இதையெல்லாம் மாற்றணுமே, இதை மாற்றணும்னா என்ன பண்ணணும், நாம் படிக்கணும்னு அவர் மறுபடியும் படிப்பை தொடர ஆசைப்படுறார். அதுக்குள்ளே அவருக்கு வயசு வந்து 45-48 ஆயிடுது, இருந்தாலும் மீண்டும் படிக்கிறார். செகண்ட் கிளாஸில் கஷ்டப்பட்டு படித்து தமிழ் இலக்கியத்தில் பிஏல வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறார். எம்ஏ இன்னும் கஷ்டம், பிஏ ஹிஸ்ட்ரியில் பாஸ் ஆகிறார். எம்ஏ தமிழ் லிட்டரேச்சரும் இன்னும் கஷ்டம்னு பயமுறுத்துறாங்க, பரவாயில்ல நான் படிக்கிறேன்னு சொல்லி இன்னும் ஃபோக்கஸ்டாக படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறார். அப்புறம் பிஇலிட் பண்ணுறாரு, ஆய்வுகள் பண்ணுறாரு. இன்னைக்கு அவருடைய 58வது வயதில்
அவர் குடிகாரர் இல்லை, நகைச்சுவை நடிகர் இல்லை, தோற்றுப்போன ஸ்டண்ட்மேன் இல்லை. அவர் மூன்று பட்டங்களை முடித்த பட்டதாரி, அவர்தான் ஹீரோ. இவர் இந்த தலைமுறைக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ரோல் மாடல். இவருடைய திருமணத்தின் போது ரெண்டு குரூப்பும் வந்தாங்க, வைகை புயல் வடிவேலு குரூப்ஸ், ஒரு 20 ஆர்டிஸ்ட், சின்ன கலைவாணர் விவேக்னு அவருடைய குரூப் ஆர்டிஸ்ட். அவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க, இவங்க இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆனால் அந்த 30-40 பேர் சேர்ந்து ஒன்னா ஒரு போட்டோ, ஒரு பெரிய குரூப் போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை பார்க்கும் போதே நமக்கு வந்து தமிழ் சினிமாவுடைய முக்கியமான எல்லாம் சூர்யா அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு முகத்தோடு அப்படியே வளர்ந்து வரும் கலைஞராக இருப்பார், பலரும் இருப்பாங்க, காதல் சுகமாக இருப்பார், இப்படி எல்லாரும் போட்டாமணி என்ன இருப்பார். இவங்க அத்தனை பேரும் ஒரே போட்டோல பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அதன் பிறகு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்ததுன்னு சொன்னா, முத்துக்காளை அவர்கள் மூன்று பட்டப்படிப்பை படித்து முடித்து விட்டார்னு எந்த நியூஸ் சேனல் அவர் குடிகாரம் சொல்லிச்சா அந்த நியூஸ் சேனல்ல போட வச்சாருங்க. என்ன மனுஷங்க! உண்மையிலே நண்பர்களே, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்பது மிகப்பெரிய மனிதர்கள் அல்லது கோடீஸ்வரன் சாமானிய மனிதர் நம்மளை சுத்தி இருக்காங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய 1000 பாடங்கள் இருக்கு. ரியல் ஹீரோ முத்துக்காளை அவர்கள். இன்னைக்கு நாம் ஒரு குழந்தையை படிக்க வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து அந்த குழந்தைய படித்து முடிக்கிற வரைக்கும் அவன் ஃபோக்கஸ் மாறாமல் மோட்டிவேட்டடாக, நடுவில் அவன் வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகாமல் அந்த குழந்தைய படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். பிச்சை எடுத்தாவது படினாங்க அவையர், நீ படி, பிச்சை எடுத்து கூட நீ எப்படியாவது படித்து முடிச்சிரு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல்னார் பிளாட்டோ. படிப்புனால மட்டும்தான் நாம் ஒரு தலைமுறை எழுந்து நின்னது. அமெரிக்காக்காரன் வந்து அறிவியலை கற்றுக்கணும்னு அணுகுண்டை உருவாக்கணும்னு பள்ளிக்கூடம் போயிருக்கலாம், பிரான்ஸ்காரன் கலையை கற்றுக்கணும் பள்ளிக்கூடம் போயிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்காரனுங்க வந்து ஒருவேளை சாப்பாடாவது இலவசமாக கிடைக்கும் தான் 4 தலைமுறையாக நம்ம வந்து பள்ளிக்கூடம் போனோம். அது மதிய உணவு, சத்துணவுனு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாட்டினுடைய திசையை மாற்றினது படிப்பு மட்டும் தான். இன்னைக்கு கேரளா வேகமாக வளர்ந்து வராங்கன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய படிப்பு. ஆனால் இந்த தலைமுறையை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் பெரிய பயமாக இருக்குங்க. பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் போகிற போது, அவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை வகுப்படுக்கிற போது, மாணவ மணிகளை பார்க்கிற பொழுது நான் மன்றாடி கட்டுக்கிறது இதுதான், படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், படிப்பு தான் முக்கியம். அதனால தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தும் கூட முத்துக்காளை அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 படத்தினுடைய வாய்ப்பு தூக்கி போட்டார். நடிப்பு அது எப்படி வேணா பார்த்துக்கலாம், எப்போ வேணா பார்த்துக்கலாம், ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் நடிப்பை விட படிப்பு முக்கியம்னு டிகிரியை முடிச்சிருக்கேன். அவரால் முடியும்னா ஏன் உங்களால் முடியாது? ஒரு அவரே சொல்றாரு, நான் குடிக்க அடிமையை கடந்தேன்னு, அவரால் அதுல இருந்து வெளில வர முடியும்னா? சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் சொல்றது எல்லாமே தான், குடி புகை எல்லா போதை தரக்கூடிய விஷயமும் தான், செல்போனை உட்பட அதெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் படிப்புல ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களால முடியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த செய்தியை முத்துக்காளை போன்ற ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய சாதனை செய்ததை நண்பர்கள் நலன் உறுப்புகள் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. எதையோ பகிர்ந்துக்கிறோம், ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் மட்டும் ஒரு 500 மெசேஜ் வருது, அடுத்த நாள் அதை பயன்படுத்த முடியாது, மெமரி பத்தாது, டெலீட் பண்ணோம். இந்த செய்தியை அனுப்பி நீங்க புத்தாண்டு வாழ்த்து சொல்லுங்க. இந்த புத்தாண்டுல நீங்க படிப்பை இடைநிறுத்திட்டு சரி, மறுபடியும் தொடருங்க, படிச்சு முடிச்சிட்டோம்னு வச்சிருந்தா படிப்புக்கு வயசே கிடையாது, மறுபடியும் ஒரு புது பட்ட படிப்புக்கான ஒரு ஒரு ஓபன் யூனிவர்சிட்டியில ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, அல்லது ஆன்லைன்ல நிறைய சர்டிபிகேஷன் சொல்றது சர்டிபிகேஷன் போடுங்க. படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் மத்தியில இந்த செய்தியை ஒரு நம்பிக்கை விதையா விதைங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லமே சொல்லட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.